காதல் வீரம் சோகம் பைத்தியம் ராஜிதி இத்தனையும் வச்சிருக்கான். இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. ஏப்பா மாரி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் ஒரு மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மறியல் நடந்துச்சு, அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும் போது இதுதானே நடந்துச்சு? இப்போ அதான் நடக்குது, இனிமே எப்போ அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திரிஞ்சிருவாங்களா? சரி, அத விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி, குழந்தை இங்க தள்ளிர வேண்டியதா. நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க என்னங்க, இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே. அட, ஏது இந்த குழந்தை, எப்படி வந்தது? தெரியலையே. என்னங்க, இப்பதான குழந்தை இல்லன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, வேற கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லதுதானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. விஸ்வநாதனும் கொடுக்கல, வேலாயுதமும் கொடுக்கல, பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா? என்ன இந்த ஆளு, வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்கய்யா. யாரு போட்டா என்னங்க, குழந்தை தானங்க, எடுத்து வளங்க. அது எப்படிப்பா, எங்களுக்கு பிறந்த குழந்தைய தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும்? இதுவும் பிறந்த குழந்தை தாங்க, மண்ணுல செஞ்சதா. இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பத்தொட்டில போட சொல்ல போறேன். குப்பத்தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க. இந்த பாவ காசிக்கு போனாலும் உங்களை விடாது. பேசாம இத நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன். வண்டி வாடகை. இந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வேறையா? அதான் கீழே ரெண்டு நிக்குதே, அப்புறம் எதுக்கு மேல? இவெல்லாம் பொம்பளையா? இல்ல, ராட்சசி. இவளுக்கு பிள்ளையே பிறக்காது. தாயா இவா? இல்ல, பேய். சாக வேண்டிய இவளை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க. என்ன பா ரிக்ஷா, வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி, ஏறி மிதி. பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம், என்ன கேக்குற? லட்ச ரூபாய் கொடுங்க. அட, என்ன நீ? பின் என்ன சாமி, இந்த அருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னன் டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா, கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட, அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்? இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன், நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன்.
எங்க வீட்ல 8 கொடுத்தனோ எல்லாரும் குழந்தை கொண்டாந்து ஏ மடியில தான் போடுவாங்க அதே மாதிரி நீயும் போட்ட உங்க மடியில 80 குழந்தை போடலாமா குழந்தை வளக்குற முகராசி உங்ககிட்ட இருக்கு நீ சொல்றது வாஸ்தவம்தாப்பா குழந்தைகள் எல்லாம் இவர கண்டா பயப்படும் என்ன கண்டா சிரிக்கும் இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி இத்தனை வருஷமா இந்தப்பா குழந்தை உங்க குழந்தை எங்க குடுக்குறீங்க என்னப்பா சொல்றே நீ தான கொடுத்த என்னது குழந்தை நான் கொடுத்தனா ஐயா அநியாயம் அக்கிரமம் இங்க வாங்கயா இங்க வாங்க இங்க வந்து கேளுங்கயா இங்க வாயா வாயா என்னயா ரிக்ஷாவுல சவாரி வந்தாங்கயா இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கயா இது என்ன நியாயம் கேளுங்கயா எத்தனை பேரு அப்படி கிளம்பிறீங்க வாங்கயா குழந்தை எங்க எழுதா ஆமா இப்போ சொல்லு குழந்தை என்னதுதான் அப்ப என்ன சொன்ன மிதிச்சா தான் ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டுல எல்லாமே வரும் இந்த வாடி ஆ இனிமே இந்த டைப் வேண்டாம் மறந்து குடுடா அடம் பிடிக்காதடா மறந்து குடுடா டேய் டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து கொடுக்க சொல்றாரு நான் சவாரிக்கும் போக முடியல இப்ப என்னடா பண்றது அழகி நிப்பாடுறா நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன் அப்ப அது நிப்பாட்டி ஒண்ணு பாக்குறேன் செல்ல கிளியே மெல்ல பேசி தென்றல் காத்தே மெல்ல வீசி பாடுறா டேய் வாத்தியார் பாடுனா குழந்தைகள் எல்லாம் அழகி நிப்பாட்டிருது நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா சரி பாலை யாரும் குடி குடுறா டேய் குடா ஜோ குடே குடே ஜே ஜோ என்ன டேய் குடா குடா டேய் டேய் குடா என்ன பண்ணலாம் பச்சடி குடே குடே சரியான திமிர் புடிச்ச குழந்தை எதை எங்கெங்க வச்சு கொடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்குது குடிச்சிட்டியா குடிச்சிட்டியாமா ஆமாடி ஓ சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அது இந்த இடம் தானா பின்ன உன்னையெல்லாம் எங்க சந்திக்க முடியும் கள்ளு கடையிலையும் சாராய கடையிலும் தான் சந்திக்கலாம் போட மண்டபாரி சேவிங் பண்ண சேன கிளங்காட்ட காட்டு பூன என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க கரெக்ட் சாப்பிடல காசு இல்லண்ண போனியா அவ்வளோண்ண சவாரி இல்லண்ண நிலைமை ரொம்ப மோசம் மாத்தியாரே ஓஹோ அப்படியா சரி காசு நான் தர்றேன் எல்லாரும் சாப்பிடுங்க இந்தாங்க ரொம்ப நன்றிண்ண வாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான் தலைவர் துரக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாறி தான் 50 மில்லிக்கு எல்லாம் ஏண்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க பேசாம சாப்பிடுங்கடா அதேற பத்தல வாதேற என்கிட்ட அவ்வளவுதான் காசு ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு போய் வாங்கடா அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு வாங்க இன்னும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன் டேய் எனக்கு சரக்கு பத்தல இன்னும் கொஞ்சம் வேணும் யார் யார் கிட்ட காசு இருக்கு ஏன் இருக்குது வாங்கியாரு என்கிட்டயே இருக்குண்ணா கன்னத்துல கைய வச்சிட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க எனக்கும் பத்தல நீ அதே கேஸ் தான் குடிகார பசங்களா
குடியே குடியே கெடுக்கும். குட் நைட். யாரடா குடிகாரன்? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பா. எவ்வளவு? 100 கொடுப்பா. இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்க நைனா. எங்கள் தலைவர் வணக்கம். சௌகிமா வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல அஞ்சல. ஆஹா, மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அறிஞ்ச மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது. மீன் குழம்பு தலைவர சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வேயுமா? ஐயா, எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசைய வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சிகளே கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை ஒழிப்போம் குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் என்னைக்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன விண்ணப்பம். இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலாம்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு, 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அல்ல வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். யோ, திம்ம பெண்டெடுக்க கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து நடந்து ஏன் முதுக்க பெண்டாயிடு போல இருக்க? யோ, அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலயே வெட்டுவேன். அருவா பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்குனியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கியே. நாம இத்தனை பேர் கத்துற மேம கண்ணு முடிச்சு பாக்குறானா? அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ 1 தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டா? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில் யாருப்பா அது? சொல்றேன், நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவனா? டிக்கெட்டுக்குள்ள 1 ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? உங்களுக்கு காசு யாரு கொடுப்பா? நீ குடு, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன், இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா?
பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டேன் நியாயமா? நயனா, நீ என்ன பரம்பரை? உன் கட்ட இப்படி நீட்டி படுத்துருச்ச. இருந்த ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. ஏய் தாத்தா பூட்டாரு, இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான், நல்லா சாப்பிடுங்கடா. ஏய் இந்த துட்டு இறங்கடா பணத்தை, தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறங்க பணத்தை இங்கேதான் போடலாம். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. டேய், பணத்தை இறக்கலாம், அல்லாரே இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். டேய், என்னங்கடா உங்ககிட்ட மட்டும்தான் கத்திக்கிதா? தபார் என் கையிலையும் கத்திக்கிதே, கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க, யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்தி உருவிட்டு ரெண்டு பேர் ஓடி இருக்கானுங்க, அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும், அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாடம் கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற, புல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது, குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான், தூக்குங்க. நைனா கத்தாதீங்க, காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும், டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன்.